ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு சைட் டிஷ் செய்யலாம் வாங்க. வெல்கம் பேக் டு காயுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக தக்காளி சாம்பார் செய்ய போகிறோம், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 5 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி எடுக்கிறப்ப நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு அடுத்ததாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1-1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு 4-5 விசில் வச்சுக்கலாம். இந்த பருப்பு அதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். ஸோ 4-5 விசில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் வந்தாச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ வந்து தக்காளிக்கு மேலே இருக்க தோல் இருக்குல்ல, அதை வந்து வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும் பாருங்கள். தக்காளிக்கு மேலே இருக்க தூள் எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைக்கலாம், இல்லைனா இதே போல் ஹேண்ட் பிளண்டர் யூஸ் பண்ணிட்டு கூட அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும் பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு, இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் வச்சு தான் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் வந்து ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரலையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும் பாருங்கள். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சாம்பார், அதை சேர்த்துக்கலாம். சாம்பாரை சேர்த்துட்டு இந்த குக்கர்லேயே வந்து 1-1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கடாயில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம அரைக்கிறப்பவே உப்பு சேர்த்துருந்தோம்ல, அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. சாம்பாரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம 4-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இதே போல் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாச்சு, அவ்வளோதாங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சாம்பாரை வந்து பருப்புலாம் சேர்த்துருக்கோம்ல, நீங்கள் சாதமில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் காயுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம்.